பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட் எக்ஸாம்பிள் 3.3 ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பை தி பாரபோலா y 4 x2 x ஆக்சிஸ் அண்ட் லைன் வந்து x 0 அண்ட் x 2 ஓகேங்களா அதாவது லிமிட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா x 2 to x சாரி x 0 to x 2 லிமிட் வந்து 0 to 2 ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா y 4 x2 பரபோலா அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல்ல அதுக்கான டயக்ராம் போடுறாங்க ஓகேங்களா ஒரு x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா முதல்ல இதுக்கு டயக்ராம் போடணும் இந்த ஏரியா சம் எல்லாத்துக்குமே டயக்ராம் போடணும் ஸோ என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ கொடுங்க எக்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஜீரோ கொடுக்குறோம் எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தா ஒய்க்கு என்ன வரும் பாருங்க 4 வரும் இல்லைங்களா எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தா ஒய்க்கு வந்து 4 அப்போ 0.4 இங்கே குறிச்சிக்கிறோம் ஓகேங்களா அடுத்து வந்து எக்ஸுக்கு வந்து 1 கொடுத்தோம்னா ஒய்க்கு வந்து 3 வரும் எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா ஒய்க்கு வந்து 3 வரும் ஸோ இந்த வரும் சப்போஸ் -1 கொடுத்தோம்னு வச்சுங்களேன் -1 கொடுத்தோம்னா இந்த பக்கம் வரும் ஸோ இப்படி அதே மாதிரி வந்து 2 கொடுத்தோம்னு வச்சுங்களேன் 2 கொடுத்தா 0 ஆகிடும் ரெண்டு சைடு -2 கொடுத்தாலும் 0 ஆகும் +2 கொடுத்தாலும் இப்படி வரும் டயக்ராம் இப்படி வரும் ஓகே இங்கே 2 இங்கே +2 அட்டாச் ஆகும் இங்கே -2 அட்டாச் ஆகும் ஓகேங்களா இதான் வந்து ஒரு பாரபோலா இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு 2 இதுவா நல்லா எக்ஸ் ஈக்குவல் 0ன்றது இதுவா 2ன்றது தானே அப்போ இதுக்கு இடைப்பட்ட ஏரியானா இதானே வரும் இப்போ ஷேர் பண்ணிக்கிறது புரியுதா பாருங்க ஸோ 0 to 2 நல்லா புரிஞ்சுக்க 0 அப் டு 2 வரலாம் ஓகேங்களா அவங்க -2 to +2 கொடுத்தனால இது வரும் இது ஃபுல்லாக நம்ம வேணும்னா இது ஃபுல் ஏரியா வேணும்னா -2 to +2 வரலாம் கொடுக்கணும் கொடுத்தா நம்ம ஃபுல் ஏரியா கிடைக்கும் ஆனால் அவங்க கேட்கறது 0 to 2 தான் கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ ஃபங்க்ஷன் பாருங்கள் ரெக்வயர்ட் ஏரியா என்ன ஃபார்ம்ல நமக்கு இன்டகரல் a to b ஒய் டிஎக்ஸ் இதான ஃபார்ம்லா இங்கே ஒய்ன்றது கொஷின் நம்பர் ஒய் வந்து 4 x2 dx அவ்வளோ நம்ம 4 இன்டகிரேட் பண்ணால் 4x -x2 இன்டகிரேட் பண்ணால் x³/3 லிமிட் வந்து 0 to 2 சப்ஸிட் பண்ணுறோம் 2 அப்ளை பண்ணால் என்ன வரான் 8 மைனஸ் என்ன வரான் 8/3 கிராஸ் பண்ணால் 24 வந்து 8 செப்பரேட் பண்ணால் 16/3 ஸோ 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேங்களா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அதாவது இப்போ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இந்த டயக்ராம் ஷேர் பண்ணியிருக்கோம் அதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 16/3 இதுக்கு பர்டிகுலராக ஃபார்முலா அப்படிலாம் இல்லை டைரெக்டாக நம்ம என்ன பண்ணோம் இன்டெகிரல் யூஸ் பண்ணி போடுறோம் ஓகேங்களா அடுத்த ப்ராப்ளம் வருமா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பவுண்டட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் என்று ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் என்று ஒரு லைன் ஓகே லிமிட் நமக்கு தர மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு -1 டு எக்ஸ் ஈக்குவல் டு வித் எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா ரைட் இப்போ நல்லா புரிஞ்சுக்குமா இது வந்து எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சிஸ் ஓகேங்களா எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சிஸ் இப்போ லிமிட் என்ன சொல்கிறாங்கன்னா -1 to +1 இல்லை முதல்ல இதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல வந்து டயக்ராம் போடணும் நல்லா புரிஞ்சுக்கோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கான டயக்ராம் வந்து என்னன்னா ஒய்க்கு என்ன வேல்யூ அதே தான் எக்ஸுக்கும் அர்த்தம் இப்போ அதுக்கு டேபிள் போடும் மாதிரி கண்டுபிடிக்கணும் நீங்கள் டேபிள் போடும்போது இங்கே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு இருக்கிறதுனால எக்ஸுக்கு என்ன வேல்யூ எக்ஸுக்கு 1 கொடுத்தா ஒய்க்கு 1 அப்போ 1.1 ஸோ 1.1 2.2 அதேமாதிரி 0.0 -1, -1, -2 இப்படி வரும் ஓகேங்களா சரி இதான் டயக்ராம் ஓகேங்களா அது அவங்க அவங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டயக்ராம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் -1 to +2 வரலாம் ஓகேங்களா அதை ஷேர் பண்ணி காமிச்சிடும் -1 to +2 வரலாம் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுல நீ அப்படியே என்ன பண்ண முடியாதா -1 to 2 போட்டால் ஆன்சர் வராது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்தே சொன்னால் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு மாடல் இருக்குன்னு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அபோவில் வர்றது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோவில் வர்றது ஓகேங்களா இப்போ பாருங்கள் இங்கே அபோவ்லேயும் ஒரு பார்ட் வந்திருக்கு பிலோவிலையும் ஒரு பார்ட் வந்திருக்கு அப்போ என்ன பண்ணோம்னா பிலோவில் வர்றதுக்கு மைனஸ் யூஸ் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு ஒரு கர்வ் வந்து இப்போ பிலோவில் கண்டுபிடிக்க போகிறோம் ஏரியா அப்படின்னா அப்போ அந்த என்ன பண்ணணும் நம்ம பிலோவுக்குன்னா -ytx யூஸ் பண்ணோம் ஸோ அதனால் நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா -ytx அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் -1 நல்லா புரிஞ்சுக்கோ -1 ஜீரோ வரலாம் -x dyx அதாவது எப்படின்னா இந்த மைனஸ் அதாவது இன்டெகிரல் ஃபார்முலா -ytx ஃபார்முலா இங்கே ஒய்க்கு மேலே எக்ஸ் தானே இருக்குது அப்போ -xdx போட்டாங்க அடுத்தது 0 to 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ytx அப்போ xdx அவ்வளோதான் இப்போ இது இன்டெகிரேட் பண்ணுறாங்க சரிங்களா மைனஸ் வெளியே எடுத்துறாங்க எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் x²/2 லிமிட் வந்து -1 to 1 அதேமாதிரி இந்த எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் x²/2 லிமிட் வந்து 0 to 2 இப்போ இது என்ன பண்ணுறோம் மைனஸ் வெளியே எடுத்துருங்க ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணுங்க 0 -1 அப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்னா -1² பண்ணால் +1 ஒன் பை டூ இதுக்கு வந்து மைனஸ் வெளியில் இருக்கு 0 - 1/2 ப்ளஸ் இதில் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 4/2 -0 அப்ளை பண்ணால் 0 அவ்வளோதான் சிம்பிளே பண்ணி இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா -+1/2 ஆகிடும் +1/2 ப்ளஸ் இது வந்து 2 சிம்பிளே பண்ணோன்னா 5/2 இதான் வந்து ஸ்கொயர் யூனிட் ஆன்சர் அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோவில் இருக்கிற ஏரியா எக்ஸ் ஆக்சிஸ் அபோவில் இருக்கிற ஏரியா ரெண்டுத்துமே சேர்த்து நம்ம ஏரியா வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 5/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா ரைட் இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஸோ இப்போ ஏரியா ஃபைன் பண்ணோம்னா
மூணு டைப் என்ன அப்படின்னா, அந்த கர்வ் நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம், எக்ஸ் ஆக்சிஸ பேஸ் பண்ணி நீ ஏரியா கண்டுபிடிக்க போறியா, ஒய் ஆக்சிஸ பேஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்க போறியா அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன்னா அந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அபோவில் வருதா இல்லை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோவில் வருதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோவில் இருந்தா இன்டகரல் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணும். எக்ஸ் ஆக்சிஸ் பிலோவில் இருந்தா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அபோவில் வர மாதிரி இருந்தா இந்த மைனஸ் வரக்கூடாது, பிளஸ் யூஸ் பண்ணும். இன்டகரல் ஒய் டிஎக்ஸ் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தா. சப்போஸ் நம்ம ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தா, ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் வந்தால் பிளஸ் யூஸ் பண்ணும், ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடில் ஏரியா வந்துச்சுன்னா நம்ம மைனஸ் யூஸ் பண்ணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா, இன்டகரல் மைனஸ் எக்ஸ் டிஒய் லெஃப்ட் சைடு வந்தா, ஒய் ஆக்சிஸ் லெஃப்ட் சைடு வந்தா, ரைட் சைடு வந்தால் பிளஸ் எக்ஸ் டிஒய். இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு ஒய் ஆக்சிஸ் வச்சு நம்ம போடுறது ஏரியா. அவங்க கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணுவாங்க, எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி போட சொல்றாங்களா இல்லை ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணியா, லிமிட் எப்படி கொடுக்குறாங்கிறத பொறுத்து நம்ம இப்போ எக்ஸ்ல கொடுத்துறாங்க லிமிட் அப்படின்னா, அப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி போடும்போது நீ ரெண்டுத்தையும் யோசிக்கணும். நம்ம போடுற டயக்ராம் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அபவில் வருதா, ஒய் ஆக்சிஸ்க்கு பிலோவில் வருதா, டயக்ராம் கிடையாது. அவங்க கேட்குற ஏரியாவுடைய பார்த்து அந்த அவங்க எந்த லிமிட்லேருந்து ஏரியா கேட்குறாங்களோ அந்த லிமிட்ல ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அபவில் வருதா பிலோவில் வருதா அப்படின்னு பார்க்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் வச்சு போட போறோம், அதில் யோசிக்கணும் நீங்க ரைட் சைடு வருதா லெஃப்ட் சைடு வருதா, அதாவது ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடா லெஃப்ட் சைடில் வருதா அப்படின்னு யோசிக்கணும். இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மூணாவதா ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம அப்புறம் அந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்க்கறது அதான் சொல்றேன், பேசிக்கான ஏரியா கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் மெயின், எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி. ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸைஸ் 3.1 ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. யூசிங் இன்டகிரேஷன் நல்லா புரிஞ்சு, யூசிங் இன்டகிரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த லைன் நல்லா புரிஞ்சு. லைன் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஆக்சிஸும் கொடுத்துறாங்க பாரு. எக்ஸ் ஆக்சிஸ் லிமிட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 to எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஓகேங்களா. லிமிட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 to எக்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போ பாருங்க, ஒரு என்ன பண்ணுறோம் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டோம். முதல்ல இதுக்கு டயக்ராம் போடணுமா, டயக்ராம் எப்படி போடுறதுன்னா முதல்ல இதை ஒய் ஈக்குவல்னு மாற்றிக்கோ. கொஸ்டின் இதை ஒய் ஈக்குவல்ட்டுன்னு மாற்றிக்கலாம். 2y ஈக்குவல் டு பிளஸ் எக்ஸ் அந்த பக்கம் மைனஸ் எக்ஸ், அப்போ 8 - x. நம்ம ஒய் தான் வேணும், அப்போ 8 - x/2 வந்துடும். நம்ம ஒய் தான் வேணும் அப்படின்னா, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணோம், இதை வச்சு என்ன பண்ணோம், முதல்ல கிராஃப் நீ உருவாக்கணும். அவங்க வந்து லைனுன்னு சொல்லிட்டாங்க, லைனுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும், எக்ஸுக்கு நீ வேல்யூ கொடுத்து ஒய்யை கண்டுபிடிக்கணும், சரிங்களா. அப்போ ஒய் ஈக்குவல்னா நமக்கு 8 - x/2. இதில் முதல்ல வந்து ஒரு நம்ம வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு என்ன பண்ணோம், பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸு ஒய், எக்ஸுக்கு என்ன கொடுக்கலாம், எக்ஸுக்கு வந்து 0 கொடுக்குறேன். எக்ஸுக்கு 0 கொடுத்தா நம்ம இங்கே 0 கொடுத்தா 8/2 4 வரும், ஓகேங்களா. அடுத்தது எக்ஸுக்கு என்ன பண்ணலாம், 2 கொடுங்க, 2 கொடுத்தா 6/2 3 வரும். எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுங்க, அப்போ என்ன எக்ஸுக்கு 4 கொடுத்தா நமக்கு வந்து நான் 2 வரும், ஓகேங்களா. அப்போ இதை அப்படியே ஃப்ளாட் பண்ணிடணும், 0, 4 அதை ஃப்ளாட் பண்ணிட்டாங்க, ஃப்ளாட் பண்ணிட்டு அப்படி ஒரு லைன் போட்டாங்க, சரிங்களா. இப்போ லைன் கிராஃப் போட்டோமா, இப்போ அவங்க என்ன ஏரியா கேட்குறாங்க பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2 டு எக்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இதான்னு வச்சுங்களேன், எக்ஸ் ஈக்குவல் டு 4 இதானா, அந்த எக்ஸ் ஈக்குவல் 2லேருந்து எக்ஸ் ஈக்குவல் 4 வரையில ஏரியா கண்டு. இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அபவில் தானே வந்திருக்கு, இந்த ஏரியா வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அபவில் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, என்ன ஃபார்முலா, இன்டகரல் ஒய் டிஎக்ஸ் ஏ டு பி இன்டகரல் ஒய் டிஎக்ஸ் யூஸ் பண்ணும். இன்டகரல் லிமிட் வந்து 2 to 4, ஒய்ன்றது கொஷின்னு, கொஷின்னா 8 - x/2 ஒய் ஈக்குவல்ட்டுன்னு மாற்றணும் நம்ம, ஓகேங்களா. கொஸ்டின் வந்து ஒய் ஈக்குவல்ட்டுன்னு மாற்றிக்கணும். அப்போ ஒய் டிஎக்ஸ் அப்படின்னா இதுலேருந்து ஒய் நீ கண்டுபிடிச்சி போடணும். ஒருவேளை எக்ஸ் டிஒய்னு வச்சிங்களேன், நம்ம ஒய் ஆக்ஸ் வச்சு போடுறோம், தான் இதுலேருந்து எக்ஸ் வச்சிங்கன்னா என்ன வரும், அப்போ 8 - 2y வரும். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி போடணும், ஓகேங்களா. அவ்வளோதான், இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. இப்போ எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுனா, இந்த 8 - x/2 இந்த 1/2 வெளியே எடுத்துரு, 8 இன்டகிரேட் பண்ண 8x, எக்ஸ் இன்டகிரேட் பண்ண x²/2, ஆக்சுவலாக 2 இது எக்ஸ்னு போட்டுருவாங்க, x²/2 வரும். அவ்வளோதான். இப்போ முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுமா, 4 அப்ளை பண்ணால் 32, அப்புறம் இங்கே 4 அதேமாதிரி அப்பர் லிமிட் வந்து இங்கே 4 அப்ளை பண்ணால் வரும் 16/2, ஆக்சுவலாக -8 வரும், கரெக்டு, ஓகேங்களா. அடுத்து 2 அப்ளை பண்ணால் -16, இந்த 2 அப்ளை பண்ணிங்கன்னா சாரி +16, சாரி லோயர் லிமிட் இல்லையா, அந்த மைனஸ் வந்து அவங்க போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போட்டுமா, அடுத்து மைனஸ் போட்டு லோயர் லிமிட் வந்து 16, அதேமாதிரி 2 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், நமக்கு பையில் ஒரு 2 கேன்சல் பண்ணால் 2 வரும், ஓகே. இந்த மைனஸ் உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் வரும், மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது மைனஸ் இது பிளஸ் ஆகும். அவ்வளோதான், சிம்பிளே பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 5 ஸ்கொயர் யூனிட் அப்படின்னு வரும், ஓகேங்களா. அப்போ இதை நம்ம ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, அடுத்ததும் அதே லைன் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த லைன் ஒய் ஈக்குவல் டு சாரி ஒய் -2x - 4 = 0, லிமிட் பாருங்க ஒய் ஈக்குவல் டு 1 to y = 3, ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன பண்ணி கிராஃப் போடணும், மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் போடணும். கிராஃப் எப்படி போடுறது, நீ என்ன பண்ணும், எக்ஸுக்கு ஒய்க்கு வந்து நம்ம எப்படி நம்ம ஒரு டேபிள் மாதிரி போட்டு ஒரு லைனாக இருந்தால் ஒரு 2-3 பாயிண்ட் கண்டுபிடிச்சப்போ நிறைய கண்டுபிடிக்க தேவையில்லை. எக்ஸ் ஒய் இந்த இடத்துல எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தா ஒய் என்ன வருதுன்னு பாருங்க, ஓகேங்களா. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம லைனை வந்து போட்டிருக்கேன், லைனை வந்து போட்டோம், இதான் லைன்.
இப்ப அவங்க y ஆக்சிஸ் வச்சு போட போறோம், நல்லா புரிஞ்சு. y ஆக்சிஸ் வச்சு போறதுனால y ஆக்சிஸ்ல 1 இங்க இருக்கா, 3 இங்க இருக்கா, 3 இங்க இருக்கு, சரிங்களா? y ஆக்சிஸ்ல 1 இங்க இருக்கு, 3 இருக்கு. அதுக்கு நேரா அந்த கர்வ நோக்கி லைன் இப்படி போட்டோம்னா இதான் அந்த ஏரியா வந்து ஃபார்ம் ஆகுது நமக்கு, ஓகேங்களா? நம்ம y ஆக்சிஸ்னா y அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த லிமிட்ல இருந்து நீ லைன் போடணும், எதனா அந்த லைனை நோக்கி, அந்த இருக்கு இல்லையா இந்த இதை அந்த கர்வை நோக்கி லைன் போடணும். இதே x ஆக்சிஸ்னா இங்க இருந்து இப்படி போடணும், சரிங்களா? இப்படி இந்த மாதிரி போடணும், எந்த லிமிட்ல இருந்து எந்த லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ y ஆக்சிஸ் வச்சு போட்ட இந்த ஏரியா தான். இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்ம்னா இன்டெகிரல் நமக்கு பாருங்க, நான் என்ன சொன்னேன், y ஆக்சிஸ் வரும்போது அதுல ரெண்டு டைப் சொன்னேன், என்னன்னா y ஆக்சிஸ்க்கு ரைட் சைட்ல இருக்கா லெஃப்ட் சைட்ல இருக்கா. இது ஆக்சுவலா லெஃப்ட் சைட்ல இருக்கு பாருங்க. அப்ப லெஃப்ட் சைட்ல இருக்கனால ஃபார்முலா பாருங்க, மைனஸ் x dy யூஸ் பண்றாங்க, மைனஸ் x dy அப்படின்னு யூஸ் பண்றாங்க. மைனஸ் மைனஸ் வெளியே எடுத்துறேன், எக்ஸ்ன்றது என்ன பாரு, இதுல இருந்து x கண்டுபிடிங்க, இதுல இருந்து பாரு x தனியா கண்டுபிடிக்கிறாங்க பாரு, எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் ஒரே சீட் y மைனஸ் 4/2 அதை சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். y மைனஸ் 4/2 லிமிட் வந்து இங்க வந்து 1 to 3, ஓகேங்களா? ஸோ மைனஸ் வெளியில இருக்கு. இதை வந்து அப்போ இந்த 1/2 வெளியே எடுத்துறேன், இந்த பை 2 வெளியே எடுத்துறேன். y இன்டகிரேட் பண்ணால் y²/2 மைனஸ் 4 இன்டகிரேட் பண்ணால் 4y. நீங்க இங்க எக்ஸை பேஸ் பண்ணியிருந்தா எக்ஸை பேஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ண போறோம், y பேஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ண போறோம். அதனால y வந்து இதை எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னு யோசிக்க தேவையில்லை. நம்ம நார்மலா எக்ஸுக்கு எப்படி பண்ணணும் அதே தான் yக்கு பண்ணணும், அதே தான் tக்கு பண்ணணும், எந்த லெட்டர் வந்தாலும் அதே தான் பண்ணணும். ஸோ பண்ணிட்டோம். இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்றோமா, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. மைனஸ் 1/2 வெளியில இருக்கு, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்பர் லிமிட் 3 அப்ளை பண்ணா 9/2 மைனஸ் இங்க 3 அப்ளை பண்ணா 12, அவ்வளவுதான், 9/2 மைனஸ் 12. அடுத்தது மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணு, 1 அப்ளை பண்ணா 1/2 மைனஸ் 4, ஓகேங்களா? இதுதான் இதுல இந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் 1/2 பிளஸ் 4 ஆயிடுது, வேற ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான். இந்த மைனஸ் 1/2 வெளியில இருக்கு, முதல்ல இதை சிம்பிளை பண்றாங்க, இது சிம்பிளை பண்ணா மைனஸ் 4 வருது, மைனஸ் மைனஸ்னா பிளஸ் 4 ஆயிடுது, கேன்சல் பண்ணா 2. அப்ப ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றத நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.